ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அஞ்சு விதமான யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். பூண்டு வந்து உரிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும். ஸோ அந்த மேல் பகுதி வந்து நீங்கள் கீழே ரெண்டு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை வந்து ஈஸியாக எடுக்க வந்துடும். தட்டிட்டிங்கன்னா பாருங்கள், ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்ணி தண்ணியில் வந்து இந்த பூண்டை ஊற வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம். ஸோ இப்படி பண்ணாலும் வந்து உங்களுக்கு பூண்டு தோல் வந்து ஈஸியாக உரிக்க வந்துடும். பாருங்கள், தோலை ஈஸியாக எடுத்தாச்சு. ஸோ இதுமாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பச்சை மிளகா வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா இந்த மேல் பகுதி இருக்க காம்பை வந்து இதுலேருந்து எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனால பச்சை மிளகா வந்து காஞ்சி போகாது, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கின மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் இருக்க பொருளை நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாதி யூஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி நம்ம அப்படியே வச்சுருவோம். இதில் பட்டாணி இருக்குது. ஸோ மீதி பொருள்னால் நம்மளுக்கு பதுத்து போயிடும். அப்படி இல்லாமல் இருக்குன்னா கேண்டிலில் வந்து நம்ம பற்ற வச்சு அந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம இப்போ மெல்ட் பண்ண போகிறோம் லைட்டாக. ஸோ கையை வச்சு இது மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்னென்னா நல்லா சீல் போட்ட மாதிரி ஆயிரும் அந்த பிளாஸ்டிக் கவருக்கு. ஸோ உள்ளே இருக்க பொருள் வந்து எதுவுமே பதத்து போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலைகள் வந்து சீக்கிரமாக வாடி போயிடும். கவரில் போட்டு வச்சாலும் ஒரு மாதிரி கருத்து போயிடும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கன்னா பிளாஸ்டிக் டப்பாவில், இதமாக பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 15-20 நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டீ தூள் வந்து நம்ம எல்லோரும் டீ குடித்ததுக்கப்புறம் அதை தூர அப்படியே வச்சு சிங்கில் போட்டோம். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் செடிக்கு போட்டிங்கன்னா செடிக்கு ஒரு நல்ல உரம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.